அறிவிச்சா பாத்துக்கணும்னு சொன்னேன், அறிவிக்கணும் பாத்துக்கணும்னு சொன்னேன். அறிவிச்சிருக்காரு, அறிவிச்சா இப்போ அறிவிக்கிட்டேன். அப்போ இன்னைக்கு இது நம்மளுடைய நாடு இந்திய நாடு ஒரு பெரிய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாடு. எனவே இங்கே வந்து இன்னார் வரக்கூடாது வைக்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அவர் ரஜினி அவர்களுக்கு நீண்ட நாள் கழிச்சு இப்போ தான் தோண்டியிருக்கு, கட்சி தொடங்கினோன்னா தொடங்கியிருக்கார். வரட்டும், வந்தால் தான் வந்து மக்கள் பணியாற்றட்டும், நல்லது செய்யட்டும். நல்லது செஞ்சால் நல்லது தானே, வரவேற்க வேண்டியது தானே. மக்கள் ஏற்றுக்கிற மக்களுடைய ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாரு தான் என்னென்னா, அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான், ஒவ்வொரு கட்சியினுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாரு. ஊழல் அதிகமாக இருக்குது, ஆட்சியில் வந்து ஊழல் அதிகமாக இருக்குது, சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறார். எப்போ எப்போ சொன்னார்? இன்றைக்கி பேசும்போது சொல்லியிருக்கார், சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை சரி. மாண்புமிகு முதலமைச்சருடைய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் சிஸ்டம் சரியாகவே இருக்கிறது, சரியாக இயங்குகிறது. எந்த சிஸ்டம் சரியில்லை என்று சொல்கிறாரோ, அன்பு சகோதரர் அன்பு கிணிய நான் சொன்னேன், ஏற்கனவே நானே அவர் பண்ணுற நானே அவர் ரசிகன் சொன்னேன். அப்படிப்பட்ட ரஜினி அவர்கள் எந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார்னா, அந்த சிஸ்டத்தை நாங்கள் உண்மையிலே அது தவறு இருக்கும் பட்சத்தில் மாற்றிக்கொள்வோம். எங்கள் அரசை பொறுத்தளவுக்கு எளிமையான அரசு, மக்களோடு மக்களாக இருந்து இன்றைக்கு பணியாற்றக்கூடிய ஒரு அரசை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி மக்களுடைய தேவைகளை முழுமையாக இன்றைக்கி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்தும்போது அங்கே ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு இன்றைக்கி புதிய திட்டங்கள், பழைய திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இது போன்ற திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். இன்றைக்கி மற்ற ஊடகங்களில் வர்றதையும் செய்தியில் வர்றதையும் தெரிந்து கொண்டு இந்த சரியில்லைன்னு சொல்லுவதை காட்டிலும் என்னென்ன சரியில்லைன்னு சொன்னாரோ அதை நாங்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள தயாராக. சிறப்பாக செயல்பட்டார், நீங்கள் கூட்டணி அமைப்பீங்களா அவரோட? அவர் சிறப்பாக எதிர்காலத்தில் சிறப்பாக. தம்பி வரட்டும், தம்பி வர்றதுக்கு முன்னாடி எப்போ தாப்பா சொல்லியிருக்காரு, இன்னும் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை பிறக்கணும் எல்லாம் இருக்கணும். அப்போ அதுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா என்ன தம்பி சொல்கிறது? ஏதாச்சும் உன போட்டு நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, விடுங்க. எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு வந்து ஆசை இல்லை, எனக்கு அப்படி அந்த பதவி மேலே ஆசை இருந்தால் 45 வயசுலேயே வந்திருப்பேன், இப்போ 68 வயசில் வர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் அது இல்லை, எப்போ வந்தாலும் அவர் லேட்டாக வந்திருக்காரு. அவர் அவர் படத்தில் வேணால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது எவ்வளவு தூரம் கஷ்டம் என்பது இன்றைக்கு தான் நான் ரஜினி அவர்கள் இன்றைக்கு இயக்கத்தை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார். அவர் தொடங்கின பிறகு தான் தெரியும் என்றால் இதனுடைய கிளைகள் இன்றைக்கி ஏறத்தாழ 234 தொகுதிகள் இருக்கிறது, எத்தனை கிளைகள் அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் இனிமேல் வந்த பிறகு தானே அவருடைய செயல்பாடை வச்சு தானே சொல்ல முடியும். எங்களுடைய ஆட்சியை பற்றிக்கு விமர்சனம் பண்ணுகிறாருன்றா அதற்கு நான் பயில் தொழில் தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய அரசு நல்ல வழியிலே நடக்கிறது. எங்கள் அரசை பற்றி குறை சொன்ன இன்றைக்கி மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கு ஆர்கே நகர் மக்கள் என்ன பரிசு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டெபாசிட்டே காலி போயிட்டாங்க. அவர் மட்டும் எங்களை எதிர்த்து நிற்கலை, அவரோடு இணைந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளும் அவருக்கு துதி பாடினார்கள். அந்த கட்சி திமுகவுக்கு ஜெயிக்கணுன்றக்காக மேடை போட்டு ஆர்கே நகரில் அத்தனை தலைவர்களும் வந்தாங்க, வரைந்து கொண்டு கொண்டு வேலை பார்த்தாங்க. அதிலும் அண்ணன் புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்கள் வண்டியில் எங்கள் அம்மா மாதிரி வண்டியில் வளம் வந்தார். அதே மாதிரி இவர் அண்ணன் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி அவரும் கையை காட்டிட்டு அடையப்பா அவர் வந்த வரவு என்ன எப்படி தான் வந்தார், மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா, கடைசியில் டெபாசிட்டே காலி பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் எதையும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது தம்பி. இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க, மக்கள் இன்றைக்கு செயல்பாடை பார்ப்பார்கள். அவர்கள் செயல்பாடை வைத்து தான் ஒரு கட்சிக்கு ஆதரவு, ஒரு தலைவருக்கு ஆதரவு என்பது இனி அவர் செயல்பாடை பொறுத்து தான் இருக்குது. 25 வருஷமா இருக்கீங்க. இன்றைக்கி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய பணியில் நாங்கள் இப்போ எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா சுட்டிக்காட்டிய வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பணியில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அரசியல் பிரவேசம் வந்து அதிமுகவில் நிச்சயமாக இந்த இயக்கத்தில் யாராலும் இந்த இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எவ்வளோ பெரிய இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கை, அம்மா இறந்த பிறகு எவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு,
எந்த தொண்டனாச்சும் எந்த கட்சிக்காச்சும் போகிறானா? கூவி கூவி அழைத்தாரே ஸ்டாலின். இன்றைக்கி தான் தான் அடுத்த முதலமைச்சர்னுக்கு வந்துட்டார். இன்றைக்கி ரஜினி கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நேற்று பேசியிருக்கார், குறுக்கு வழியில் வாழ்வு தேடியவன் வாழ்வு தேடிறவங்களுக்கு திருட்டு உலகம், இந்த உலகம் குறுக்கு வழியில் வாழ்வு தரும், அவங்க மனசும் இதுவும் ஒழுங்காக இருக்காது, நிம்மதியாக இருக்க முடியாது. இன்றைக்கி எங்கள் ஆட்சி போயிடும் ஆறுடும் சொன்ன ஸ்டாலினுடைய கட்சிக்கே இன்றைக்கி டெபாசிட் காலி பண்ணிட்டாங்க மக்கள். இன்றைக்கி போயிடும், அன்னைக்கு போயிடும், மூணு மாதம் போயிடும், நாலு மாதம் போயிடும், இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட திமுகவே இன்னைக்கு டெபாசிட் காலி பண்ணியிருக்காங்க. எனவே எதையும் ஆரிய எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. ஆர்கனியர் வெற்றி பெற டிடிவி வந்து மூணு மாதத்தில் ஆட்சி போயிருக்காரு. எங்க ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற தினகரன் சொல்கிறாருன்னா, அந்த தொகுதியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்கள் தான் அவரை போய் ஹீரோ பார்க்கணும், திரும்ப நாங்கள் போய் பார்த்து திரும்ப நாங்கள் ஓட்டு கேட்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன நேற்று வரைக்கும் இவர் ஆதரிச்சாங்க இன்றைக்கி இப்படி வந்து எதுக்குறாங்கன்னு மக்கள் மத்தியில் கோபம், எங்கள் மேலே என்ன ஒரு கோபப்பட்டு எங்கள் கோபம் இருந்துச்சு. ஆனால் எங்களை பா அவங்கள இது பண்ணலை. திமுகவை அந்த ஆட்சிக்கு இந்த திமுக அந்த நாட்டுக்கு தேவையில்லைன்ற ஆர்கே நகர் முடிவு எடுத்தாங்க, டெபாசிட் காலி பண்ண வச்சுருக்காங்க, அதுதான் மெயின். புரட்சி தலைவருக்கு அடுத்து யாரையும் வந்து மக்கள் வந்து நடிகர்களை நாங்கள் சொல்கிற கேளுங்க, புரட்சி தலைவருக்கு அடுத்து யாரையும் நடிகரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, நீ அதை தான் புரிஞ்சுக்கணும். யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் நான் சொன்னேன். நீங்கள் படிப்படியாக எங்கள் தலைவர் வந்து திடீரென்று முனைத்தவரில், திடீரென்று கட்சிக்கு முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு கட்சிக்கு அவரை கட்சி தொடங்கினவரில், அவர் கட்சி தொடங்கினதே இந்த நாட்டில் ஊழல் இருக்கக்கூடாது, ஒரு குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது, ஜனநாயகம் மலரணும், அராஜகம் இருக்கக்கூடாது, ஊழலை ஒழிப்ப வேண்டிய தான் தலைவர் கட்சியை தொடங்கினார். அப்படி தொடங்கி தான் கட்சி தொடங்கினார். அது அவர் தொடங்கலை, அவருடைய தொண்டர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தலைவரும் தொடங்கினார். இன்றைக்கு ரஜினி கூட அவர் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் அன்றைக்கி நாங்கள் தான் சொன்னோம் அவர் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடே போர்க்களமானது, எம்ஜிஆர் படம் ஒட்டுனா தான் எந்த வண்டியும் ஓடும் என்ற நிலை இருந்தது.